ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 15/4/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக நாளைக்கு ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள், நாளைக்கு மார்க்கெட்டை நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அந்த தகவல்கள்லாம் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 11643 அப்படிங்கிற லெவலில் 46 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50ல் ட்ரேட் ஆன பங்குகளில் 27 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 23 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலில் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வாரம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றியெல்லாம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்துக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நாளை ட்ரேடிங்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் ஆகிறது நமக்கு தெரியும். ஹைலோ ரேஞ்ச் வந்து 11,750 11,550 அப்படிங்கிற லெவலில் வந்து மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த வீக் வந்து அதை உடைத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 11,710 அப்படிங்கிற லெவலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லெவலை தாண்டிச்சு அப்படின்னா 11,750 வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 11,500 ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கலாஜிக்கலான க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. அந்த லெவலை கட் பண்ணிச்சுன்னா 11,420 அதுக்கப்புறமா 11,360 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கவனிக்கணும். 15 தேதிக்கான பிவோட் லெவல் 11,643 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 முதல் சப்போர்ட் லெவல் 11,595, செகண்ட் சப்போர்ட் லெவல் 11,548, ரெசிஸ்டன்ஸ் 11,674, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,705. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 29,938 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு முதல் சப்போர்ட் 29,763, செகண்ட் சப்போர்ட் 29,588, ரெசிஸ்டன்ஸ் 30,057, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,176. மேக்ஸிமம் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 12,000, அது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிக லெவலில் இருக்கிறது 29,00,000 மேலே. அதே மாதிரி அதை தொடர்ந்து 11,800 11,700 அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 29,00,000 மேலே இருக்கிறது 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது, இது கவனிக்க வேண்டிய விஷயம். அதை தொடர்ந்து 11,400 11,600 அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற புட் ஆப்ஷன். FII அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 4,679 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4,202 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 476 கோடி. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது 2,879 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 2,896 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 16 கோடி சேல் பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். இது வந்து ஃபாரின் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸில் நாம் பார்க்க வேண்டியது. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃப்ராடெல், ஹை டெலிவரி பர்சன்டேஜில் இன்ஃப்ராடெல், NTPC, பவர் கிரிட், LT, GMR இன்ஃப்ரா, NHPC, எக்ஸைட்டின், சோலா ஃபினான்ஸ், NMDC, ஏஷியன் பெயின் பங்குகள் கவனிக்க வேண்டிய பங்குகள். லாங் பில்டப்பில் 64 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் டாடா குளோபல், பேங்க் நிஃப்டி, REC லிமிடெட், அத்தானி பவர், உஜ்ஜீவன், ITC, சுஸ்லான், சீட் லிமிடெட், டோரன் பவர், பேட்டா இந்தியாலாம் லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டியது. ஷார்ட் கவரிங்கில் கஜா செராமிக், பெட்கர் பெயின், கெயில், PC ஜுவல்லர், BHEL, முத்தூட் ஃபினான்ஸ், இன்ஜினியரிங்ஸின், அப்போலோ ஹாஸ்பிட்டல், அமராஜா பேட்டரி, இன்ஃபிபீம், இந்த ஸ்டாக் எல்லாமே ஷார்ட் கவரிங்கில் 71 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய பங்குகள். மொத்தம் 32 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப். அதில் ஜூப்ளி ஃபுட், ஐடியா, ஹெக்ஸாவேர், கால்பால், ஹேவல்ஸ், LT, IDFC ஃபர்ஸ்ட் ஸ்டாப், ஆட்டோ ஃபார்மா, இண்டஸ்டன் பேங்க், ஹின்சிங்க் எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகள். லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 29 ஸ்டாக்ஸ், DCB பேங்க், THFL, பால்கிருஷ்ணன், மணப்புரம், சோலா ஃபினான்ஸ், செஸ்டையல், டாடா கம்யூனிகேஷன், SRF, டாக்டர் ரெட்டி, டாடா மோட்டார்ஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகள். இதை தொடர்ந்து இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டியது ஹை டெலிவரி பர்சன்டேஜில் ட்ரேட் ஆன ஹை லெவலில் வால்யூமும் ஹை லெவலில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸில் நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டியது ரெயின் இண்டஸ்ட்ரீஸ்.
ஸோ இந்த பங்கோட ட்ரேடர் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் பார்த்தோன்னா 130 ரூபா. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம நாளைக்கு மானிட்டர் பண்ணலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹை லெவலில் வால்யூமும் நடந்திருக்கு, ஹை லெவலில் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ரென்கோ சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டு பாக்ஸ் தள்ளி பாசிட்டிவாக போக ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் வந்து லோ லெவல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செல்லுக்கு ரெண்டு பாக்ஸ் கீழே போச்சுன்னா பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் வந்து 130 ரூபா இருக்குது, இது நிஃப்டி 500ல் இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ ஒரு 100 ஸ்டாக் பை பண்ணுறீங்க, ஒரு ரெண்டு ரூபா ரேஞ்ச் வச்சு நீங்கள் செல் பண்ணிடலாம், இல்லை 1 ரூபா ரேஞ்ச் வச்சு செல் பண்ணலாம். இனிஷியலாக எக்ஸ்போஷர்ஸ் எடுக்காமல் இனிஷியலாக இந்த பிளானை ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அடுத்து பிசி ஜுவல்லர். பிசி ஜுவல்லரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹை லெவலில் வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்கு. ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக இப்போ செக் பண்ணலாம். நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய பங்கு வந்து கெயில், ஐடிசி, மாருதி சுசுக்கி. இந்த மூணு பங்குகள் வந்து டாப்பில் இருக்குது, அதாவது கெயில், ஐடிசி, மாருதி சுசுக்கி. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் டூலெல்லாம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எது சக்ஸஸ் ஆக மாதிரி இருக்கோ அந்த ஸ்டாக்கில் உங்கள் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணலாம். நிஃப்டி நெக்ஸ்ட்டு 50ல் வந்து பிஹெச்இஎல் ஸ்டில். பிஹெச்இஎல்னால் நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துது. பிஹெச்இஎல் ஸ்டாக்கு, ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியதில் இருக்குது. லுப்பின்னு மிட்கேப்பில் திலீப் பில்கேன், அத்தானி பவர் ஸ்டாக்ஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. பேங்க் செக்டரில் ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க்கு. அடுத்தது வந்து ஐடி செக்டரில் இன்ஃபிபீம், விப்ரோ, ஃபார்மாவில் லுப்பின், சிப்லா. நிஃப்டி 500ல் தான் இந்த ஸ்டாக் பார்த்துட்டோம் நம்ம, ரெயின் இண்டஸ்ட்ரீஸு. அதேமாதிரி மிட்கேப்பில் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குனா அத்தானி பவர், டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, ஜிந்தால் ஸ்டீல் எல்லாம் இருக்குது. ஸ்மால் கேப்பில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் இண்டஸ்ட்ரி இப்போ இந்த இன்றைக்கு வந்து இண்டஸ்ட்ரி டாப்பில் போக போகுது அப்படின்னு உங்களுக்குனா, அப்போ இண்டஸ்ட்ரியில் கூட இருந்து நீங்கள் ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்மால் கேப் வந்து ஸ்மால் கேப் 100ல் ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதை நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா அந்த ஸ்டாக்கை வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இதை எப்படி நீங்கள் ரென்கோவில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கூட நான் காலையில் வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக் வந்து பிஎஸ்சியில் டிசிஎஸ் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்மகேந்திராவும் டிசிஎஸும் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்காக இருக்குது. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். இன்ஃபோசிஸ்லாம் அபோவ் ஆவரேஜில் தான் இருக்குது. நாளைக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 15ஆம் தேதி. ஸோ இந்த வீக் வந்து முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். டாடா மெட்லெக்ஸு, ஸோ நாளைக்கு 15 தானே, ஆமாம், டாடா மெட்டலெக்ஸ், ரிலையன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ரா, அதுக்கப்புறம் டின் பிளேட், டிஆர்எஃப், TV18 ப்ராட்காஸ்ட், Network18, ஹேத்வே கேபிள். ஸோ இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வருது. இந்த லிங்க்கை வந்து நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் இந்த தனியாக கூட செக் பண்ணிக்கோங்க. குஜராத் ஹோட்டல், டிஆர்எஃப், இந்த பங்குகளோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா ரிலையன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ரா, TV18 ப்ராட்காஸ்ட்டு, இதெல்லாம் பார்க்கலாம். டாடா மெட்லெக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். அடுத்து நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்னால் அது வந்து நமக்கு டிசிஎஸும் இன்ஃபோசிஸும் தான். டிசிஎஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. இது ரெண்டோடைய Q4 ரிசல்ட்டையுமே நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ரெண்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, அப்போ நம்மளோட பங்குச்சந்தையும் ஒரு பாசிட்டிவிட்டியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி கேண்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா கிராஸ் ஓவர் லைனில் தான் இருக்குது, அதாவது செல்லிங்கில் தான் இருக்குது நமக்கு. ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரே ஒரு அப் கொடுக்குற மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் ட்ரேட் ஆக போகுது. வேறு எதுவும் புதுசாக பாசிட்டிவிட்டி நியூஸ் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டுக்கு 36 புள்ளிகள் பாசிட்டிவாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு, April 12 அன்னைக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டில் SGX Nifty 15 புள்ளிகள் டவுனில்,
நேற்று வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மார்க்கெட் வந்து குளோபலும் யூஎஸும் யூரோப்பியனும் பாசிட்டிவாகவும் இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி மட்டும் இது டவுனில் போயிருக்கு. ஸோ நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுது ஏஷியன் மார்க்கெட் அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Q4 ரிசல்ட் பார்த்துட்டோம். அடுத்து பேண்ட் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா DHFL, DLF, IDBI பேங்க், ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர், ஒர்க் ஃபார்மா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பேண்டு ஸ்டாக்ஸு. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இந்த வீக் எப்படி இருக்குங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். இருந்தாலும் அன்னன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். பல்ராம் சீனி மில்ஸில் ஒரு பைபேக் கொடுத்துருக்காங்க, அது வந்து 16th தான். ஸோ நாளைக்கு வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ பேசிக்காக நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதில் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். க்ரூட் ஆயில் 0.22 புள்ளிகள் உயர்ந்து 63.66 இருக்குது. பிரெண்ட் ஆயில் 0.69 உயர்ந்து 70.91 இருக்குது. கோல்டு பாசிட்டிவாக இருக்குது, சில்வர் பாசிட்டிவாக இருக்குது. குளோபல் ஓவராலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. குளோபலில் கமாடிட்டிஸு அதோட இம்பேக்டே இந்திய கமாடிட்டிஸும் வெள்ளிக்கிழமைக்கு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ட்ரெண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம காலையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம இன்ட்ராடேக்கு என்னென்ன ஸ்டாக் சூஸ் பண்ணலான்னா ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், பிசி ஜுவல்லர், கெயில், ஐடிசி, பிஹெச்எல், இந்த ஸ்டாக்லாம் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து TCS-ம் டெக்மா கேந்திரா, இந்த ரெண்டு ஸ்டாக்ஸை நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்கு, இந்த ப்ரைஸ் வால்யூம் வச்சு கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ், இதெல்லாம் நான் எப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு லைவாக கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுத்தரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோ லெவலான ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.